வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனிமலை சந்திரராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புதுசு அப்படின்னா அக்ரி டைம்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கிங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்மளுடைய அக்ரி டைம்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பந்தல் இருக்கோம். பந்தல் வந்து 30வது நாள், செடி வந்து 30வது நாள் வந்து அதனுடைய க்ரோத் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறாங்க. இதில் வரக்கூடிய பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்று வந்து தண்டு புழு வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 20 to 30வது நாள் அந்த ஸ்டேஜ் வர செடியில் வந்து தண்டு புழு வந்து வர ஆரம்பிக்குமுங்க. அதை பற்றி ஒன்று பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வில்ட் அப்படிங்கிறது, அதாவது வெடிப்பு, தண்டு வெடிப்பை வந்து பார்க்க போகிறோம். அது எனத்தினால வருது, அதை எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படிங்கிற டீல்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். முதல்ல அந்த செடியினுடைய க்ரோத்தை வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துங்க, இதான் வந்து 30வது நாளில் பந்தல் இருக்குது. பாருங்கள் இந்த க்ரோத் கரெக்டாக மேலே போய் லைன் டச் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. டச் ஐட்டம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து மீசை பிடிச்சிருந்தது அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டுணும். இதெல்லாம் கவனிக்கணுமுங்க. இந்த மீசையை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டுணும். எங்கெங்கே வந்து படாத மாதிரி வச்சுக்கோணுங்க. இது வந்து பட்டு இப்படி சுருக்கி பிடிச்சிருச்சுன்னா இது வந்து உடையிறக்கும் கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் அதில் ஒரு கவனம், டெய்லி உள்ளுக்குள்ளே சுற்றிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து சுருங்கவே கூடாது எங்கேயுமே கீழே இருந்து. பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நரம் பிடிச்சி அப்படி சுருண்டுருக்குது இல்லைங்களா, ஒவ்வொன்றில் ஃபுல்லாகவே சுருண்டுருக்கும். இந்த இலை ஃபுல்லாக இப்படி சுருண்டு இப்படி போய் இப்படி மடங்கியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி என்றைக்கும் வரக்கூடாது. இதெல்லாம் எடுத்து விட்டுருந்தாங்க. பூச்சி ஈஸியாக வந்து பூச்சி கூடு வைக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தெளிவாக எடுத்து விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மருந்து அடித்தாலும் ஈஸியாக பட்டுரும். பாருங்கள் இது ஃபுல்லாக தான் வந்து அந்த 30வது நாள் ஸ்டேஜ். அதை பாருங்கள், இந்த செடியில் வந்து நம்ம தண்டு புழு இதை பார்க்க போகிறோம். பாரு இந்த மாதிரி தானுங்க, இதெல்லாம் சுருங்கி பிடிச்சிருக்குது. அதனால் இதை எடுத்துட்டணும். பாருங்கள் இதை எடுத்துட்டணும் உள்ளுக்குள்ளே, இல்லைன்னா புழு வைக்கிறக்கோ அல்லது நம்ம அடிக்கக்கூடிய மருந்து கரெக்டாக தெளிவாக அதில் வந்து படாது. இப்படி இருந்ததுன்னா எந்த ஒரு இலையுமே இப்படி இறகில்லாதவாறு சுருக்கு இல்லாதவாருக்கு அப்படி எடுத்துட்ருங்க. பார்க்குறது வந்தீங்கன்னா இதில் வந்து தண்டு புழு அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இந்த ஏரியா இந்த இப்படி புடச்சி புடச்சி வரும். ஒவ்வொன்றில் அப்படியே நின்று அந்த தண்டு புழு வந்து கண்ட்ரோலாக இல்லை, மருந்து படலை அப்படிங்கிற பக்கம். நான் மருந்து ஸ்ப்ரே பண்ணல இல்லைன்னா அந்த தண்டுலேயே மருந்து ஊற்றி விட்டுடலாமுங்க. இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வில்ட்டுங்கிறது, தண்டு வெடிப்பு. இங்கே பாருங்க எப்படி வெடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்க இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தோட வெடிப்பு. அப்போது இந்த வெடிப்புனால் என்ன ஆகும்னா ரெண்டாக பொழந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் செடி வந்து எதையுமே எடுத்துக்காதுங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வுனா, இது வந்து காப்பர் டெஃபிஷியன்சினால் வர்றது வில்ட்டு, தண்டு வெடிப்பு. அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நீ பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்டு வத்தல். இது வந்து நாற்று நட்டினீங்கன்னா உங்களுக்கு 15வது நாள்லேருந்து 20வது நாளுக்குள்ளே வரும். அதனால் நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதுக்கு மருந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து விதை போட்டிருக்கங்காட்டி உங்களுக்கு லேட்டாகி வந்து இதனுடைய தண்டு வத்தல் வரும். ஒவ்வொரு டைம் வரும், ஒரு டைம் வராமலும் போகும். அப்படி வர்றப்ப மூணுக்கு சேர்ந்து ஒரே தீர்வாக வந்து ஊற்றிடலாம் நண்பர்களே. இப்போ வாங்க பார்க்கலாம். அதாவது தண்டு வெடிப்பு, தண்டு புழு, தண்டு வத்துதல், மூணுக்கும் சேர்ந்து ஊற்ற போகிறோம். அதில் முதல்ல வந்து ப்ளூ காப்பர் பட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்ராவுக்கு வந்து 1 லிட்டர். ப்ளூ காப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ போட்டுக்கணும். இது வந்து ஸ்டெப்ரோமைசின்ங்கிறது, பாக்டீரியாவை கொல்லக்கூடிய மைசின் பாக்கெட்டு. இது வந்து 6 கிராம் பாக்கெட்டில் ஒரு 8 பாக்கெட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் 1 ஏக்ராவுக்கு. இது மொத்தமாக 40 குடத்தில் நம்ம கலந்து நம்மளுடைய செடிகளுக்கு ஒவ்வொரு டம்ளர் வீதம். இங்கே பாருங்கள் கலந்து வச்சாச்சு. நான் வந்து அந்த ஊற்றுறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க, அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து கலந்து சாம்பிள் காமிக்கிறேன். இப்படி கலந்துட்டு மேலே செடியை இழுத்து பிடிச்சிட்டு முக்கால் செடியிலேருந்து நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி விட்டுடலாம் நண்பர்களே. அப்போ அது தண்டு வழியாக ஃபுல்லாக கீழே இறங்குங்க, இலையிலையும் படும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு வாரத்துக்கு மருந்தும் நம்ம அடிக்க வேண்டியதில்லை. 30வது நாள்லேருந்து ஒரு 35வது நாள் வரைக்கும் பாருங்கள் நல்லா அந்த ஊத்துறதை மட்டும் நல்லா பாருங்கள். அப்படி வந்து சலசலன்னு கீழே வந்து வேர் வரைக்கும் இறங்கலாம். அந்த தண்டு வெடிப்புலையும் படணும், கீழே இருக்கக்கூடிய தண்டு வெடிப்புலையும் படணும் நண்பர்களே. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் செடியை டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே கீழே சூப்பராக போகும். இது கொடுக்குற மூலமாக செடியினுடைய க்ரோத் வந்து அந்த இடத்துல பாதிக்காது நண்பர்களே. நன்றி.